இந்த வீடியோவில் நாளைக்கு நிப்டி பேங்க் நிப்டி ப்ரெடிஷன் பார்க்கலாம். திங்கட்கிழமை நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டில் என்ன நடந்ததுங்கிறதையும் பார்க்கலாம். சரிங்களா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே இது என்னுடைய டெலகிராம் சேனலு, இதில் டெய்லி லைவ் மார்க்கெட் அப்டேட்டு நிப்டி பேங்க் நிப்டிக்கு கொடுக்கப்படும். கூடவே டிப்ஸு ஃப்ரீ கால்ஸ் ஒன்று ரெண்டு கொடுக்கப்படும். விருப்பம் இருக்கிறவங்க இந்த சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கால் அக்யூரிசி இது வழி 90% மெயின்டைன் ஆகிட்ருக்கு. சரிங்களா, நம்ம இப்போதைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம திங்கட்கிழமை வந்து ஃபிபொனாச்சி ஓப்பன் பண்ணி சொல்லியிருந்தோம். போன வாரமும் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தோம் மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி. நிப்டி சார்ட்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரிங்களா, ஸ்டீல் அதை நானும் ஓப்பன் பண்ணல, அப்படி தான் வச்சுருக்கேன். சரிங்களா, அப்படிதான் இருக்குது. நம்ம வந்து நிப்டிக்கு என்ன சொல்லியிருந்தோம்னா, ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்னு என்ன சொல்லியிருந்தோம்னா 17430 தான் ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் பார்த்திங்கன்னா கரெக்டாக இன்றைக்கி எக்ஸாக்டாக அந்த லெவலில் ஓப்பன் ஆகிட்டு மேலே போயிடுச்சு. மேலே எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 17570 வரையும் போயிருக்கு. சரிங்களா, பார்த்திங்கன்னா தெரியும் 17570. நெக்ஸ்ட் டார்கெட்னு பார்த்திங்கன்னா அதுக்கு 17592 இந்த ஃபிபொனாச்சி லெவல் வரையும் போகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு மேலே மார்க்கெட் போய் சஸ்டெயின் ஆகி இன்னும் ஃபர்தராக மேலே போய் அதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவரில் இன்னும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அது எவ்வளோ தூரம் போகணும்னா நம்ம இன்னொரு டார்கெட் சொல்லியிருக்கோம், அது வந்து 17800. சரிங்களா, வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டாக இருக்கும். அது எந்த லெவலில் மீட் ஆகுதோ, இது ஒரு இன்க்ளைண்ட், அதாவது சரிவாக இருக்கிறதுனால இது எங்கே போய் முட்டுதோ அந்த இடத்துல என்ன வேல்யூஸ் நமக்கு கிடைக்குதோ அந்த இடம் அது ஒரு மேக்ஸிமம் ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டாக இருக்கும். அதை தாண்டும் பட்சத்தில் நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக இதுக்கு என்னவாக இருக்கும்னா 17799 17800 வச்சுக்கலாம். ஃபர்தராக மேலே க்ளோஸ் கொடுத்தா, அதாவது 17595 மேலே க்ளோஸ் கொடுத்ததுன்னா நம்ம ஃபர்தர் அப் மூவ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு திரும்பவும் கீழே வந்து சப்போர்ட்டாக என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 17430 தான் திரும்ப சப்போர்ட்டாக இருக்கும் கீழே விழுந்ததுனா மார்க்கெட்டு. சப்போஸ் இந்த 17595 மேலே க்ளோஸ் ஆக முடியலன்னா ஃபர்தராக அது திரும்பவும் கீழே வரதுக்கு தான் பார்க்கும். கீழே வந்ததுன்னா 17430 வரலையும் வரும். சரிங்களா, முதல் நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். அதன் பிரகாரம் சப்போர்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். நமக்கு வந்து மேஜர் சப்போர்ட்னு எடுத்துக்கிட்டால் 17430, அதை உடைக்கும் பட்சத்தில் அடுத்தது 17315 கீழே. மேலே டார்கெட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 17800 தான் ஸ்ட்ரெயிட்டாகவே, அதை தாண்டும் பட்சத்தில் 17595 தாண்டுச்சுன்னா உங்களுக்கு அதுதான் டார்கெட்டு, 17800 தான் டார்கெட் டைரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாகவே தான். அதுக்கப்புறம் இடையில மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் எதுவும் கிடையாது, அதை தாண்டுச்சுன்னா தான் நமக்கு பார்க்க முடியும் அந்த லெவலை. சரிங்களா, மார்க்கெட்டில் நமக்கு இன்றைக்கி நடந்த மூவ் என்னென்னு பார்த்துருப்பீங்க எல்லோரும், பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷன் மாத்திரம் கொடுத்தது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாளி கொஞ்சம் நேரத்துக்கு மாத்திரம் ஒரு ஜஸ்ட் ஒரு லோ, உடனே வந்துட்டு உடனே கண்ணமிக்க நேரத்தில் மேலே போனால் தான் அதுக்கப்புறம் அந்த லெவலுக்கு கீழே வரவே கிடையாது. 17400 வரையும் இன்றைக்கி லோ வந்தது, 402 பாருங்கள் இதான் வந்தது. இந்த லெவல்லேருந்து திரும்ப ஃபர்தராக மார்க்கெட்டு அப்பு மூவ் தான் போயிட்டுருக்கு. சரிங்களா, திரும்ப திரும்ப இப்போதைக்கு ஹையர் ஹை ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இது எவ்வளோ தூரம் நீடிக்கும்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நமக்கு சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு திரும்பவும் அதே 17430, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17500 அஸ் பர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு 17500 நல்ல பில்டப் ஆகிருக்கு கால் சைடில், ஸோ சாரி புட் சைடில். ஸோ அதனால் மார்க்கெட்டு அதுக்கு கீழே விழாது அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு நாளைக்கு. நம்ம வந்து இந்த லெவல்ஸை மாத்திரம் நோட் பண்ணி வச்சுக்கணும். அது என்னென்னா முக்கியமான லெவல்ஸ் வந்து 17430, 17500 வந்து அஸ் பர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, அதை தாண்டும் பட்சத்தில் 17595 அதை தாண்டி 1 ஹவரில் ஒரு க்ளோஸ் கொடுத்துனா நெக்ஸ்ட்டு லெவலாக நமக்கு 17800 தான். எந்த தடங்களும் இல்லாமல் போகிறதுக்கு பார்க்கும் மார்க்கெட்டு, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சரிங்களா, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி இன்றைக்கி என்னென்னா சொதப்பல்னா சொதப்பல், அப்படி ஒரு சொதப்பல், அதாவது நிஃப்டி மூவ் ஆகிற மாதிரி பேங்க் நிஃப்டி மூவ் ஆகலை. இன்றைக்கி இதோடைய டோட்டல் மூவே பார்த்திங்கன்னா ஒரு 270 பாயிண்ட் தான் இன்றைக்கி மூவ் ஆச்சு. நான் உனக்கு நோட் பண்ணி வச்சுருக்கேன் இருக்குமே.
ஸோ இது வந்து நிஃப்டி மூவ் ஆன மாதிரி பேங்க் நிஃப்டி இன்றைக்கி மூவ் ஆகலை. நான் இந்த ஃபிபொனாச்சியை எடுத்துடுறேன். சரி இருக்கட்டும், என்ன உங்களுக்கு பார்க்கறதுக்கு காமிக்கிறதுக்கு யூஸ் ஆகும், எடுத்துடுறேன். ஓகே, இந்த கோடெல்லாம் அனுப்பிச்சிடுறேன். சரிங்களா, இப்போ நான் இதை வந்து ஒன் டேயில் மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நான் வந்து மினிமைஸ் பண்ணியிருக்கேன். மினிமைஸ் பண்ணிட்டு இப்போ இது வந்து ஆல் டைம் ஹையிங் இருக்குது, அதுலேருந்து வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி வரைஞ்சிருக்கேன். சரிங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் கிட்டே வந்திருக்கு இப்போ மார்க்கெட். ஆக்சுவலாக இந்த கோடு கொஞ்சம் மாறி இருக்கு, நான் அதை அழைச்சிட்டு புதுசாக போடுறேன். சரிங்களா, லைனை போடுறேன். இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வரத்துக்கு பார்க்குது மார்க்கெட்டு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவில் 40,016 அப்படிங்கிறது வந்து இதோடைய ஒரு ஃபிபொனாச்சி லெவல். நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்போம், இந்த லெவலுக்கு மேலே இன்றைக்கி 4 hourல கிளியராக க்ளோஸ் வச்சுருக்கு. நான் 4 hour கிராஃப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரிங்களா, 4 hourல இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. அதை நான் திரும்ப ஃபிபொனாச்சி வரைஞ்சி கூட காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட்டு கிளியராக க்ளோஸ் வச்சுருக்கு. க்ளோஸ் வச்சதுன்னா நெக்ஸ்ட் டார்கெட்டாக அதுக்கு எங்கே இருக்குன்னா 41,600 வரலையும் இருக்குது. பாருங்க, உங்களுக்கு தெரியும், போலிங் ரூபாய் அழிச்சிடுறேன், இந்த டென்ட் லைனிங் கூட அழிச்சிடுறேன். இதை வந்து ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து 4 hourல இந்த ஃபிபொனாச்சி வரைஞ்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து கிளியராக இந்த இடத்துல மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. க்ளோஸ் வச்சுட்டு கரெக்ஷன் கீழே வந்திருக்கு. இன்றைக்கி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 41,000 வந்து கால் சைடில் ஒரு மேஜர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதனால் என்னென்னா மார்க்கெட் அதுக்கு மேலே போக முடியல. ஆனால் ஆக்சுவலாக நமக்கு ஒரிஜினலாக அது எவ்வளோக்கு போகணும்னா 41,670 வரலையும் இருக்குது அப்பர் டார்கெட். இதுக்கு நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங் ஹைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நமக்கு என்ன நடந்திருக்க வேண்டியதுன்னா பார்த்தீங்கன்னா 41,016 மேலே க்ளோஸ் ஆகிருக்கணும். அது வந்து இன்றைக்கி 4 hourலேயே க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா, 4 hourலேயே க்ளோஸ் ஆகிருக்குன்னா நிச்சயமாக மார்க்கெட்டு அந்த லெவலுக்கு போயிட்டு தான் திரும்பணும். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 1 hourல வச்சு பார்க்கலாம். நம்ம 1 hourல எப்படி இருக்குன்னு, 1 hourலேயும் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ளோஸ் கொடுத்துருக்கு. அந்த ஃபிபொனாச்சி லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா இதுதான் 41,671. உங்களுக்கு இந்த லெவலில் சஸ்டெயின் ஆக முடியாமல் திரும்ப ஃபர்தராக ஃபால் வந்ததுன்னா ஒரு கால் அது எவ்வளோ தூரம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னா இங்கே 40,500 பாருங்கள், அந்த ரேஞ்சுக்கே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. திரும்ப அடுத்த சப்போர்ட் வந்து இமீடியட்டாக அது தான் இருக்குது. அஸ் ஃபார் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம வீடியோ எண்டிங்கில் பார்க்கலாம். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு மார்க்கெட்டு முதல் லெவலாக இந்த 41,016 மேலே வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருந்ததுன்னா, அந்த இடத்துலையே இருந்ததுன்னா நம்மளுக்கு ஃபர்தர் அப் மூவ் வந்து எவ்வளோ தூரம் பார்க்க முடியும்னா அந்த 41,670 போகிறதுக்கு பார்ப்போம். சரிங்களா, 41,670 பார்ப்போம். நாளைக்கு மார்க்கெட்டு மேபி ஒரு கேப் அப் விழுந்ததுன்னா, கேப் அப் விழுந்ததுன்னா இந்த லெவலுக்கு போயிட்டு அங்கேருந்து மடங்கிறது தான் பார்ப்போம். சப்போஸ் இந்த லெவல்லே ஓப்பன் ஆகி இந்த 41,016 மேலே வந்து ரொம்ப நாளைக்கு மார்க்கெட் நிற்கணும், ஒரு 1 hourக்கு மேலே நின்றுதுன்னா ஃபர்தராக ஒரு அப் மூணு பார்க்க முடியும். லோ மூணு எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி வந்த லோ வந்து சப்போர்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்தது லோ எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். 40,800 தான் இன்றைக்கி லோ. அந்த 40,800 வந்து லோ வந்து ஒரு மேஜராக ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஹை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 41,071 தாண்டும் பட்சத்தில் நாளைக்கு திரும்ப 41,200 அப்படிங்கிறது முதல் ரெசிஸ்டன்ட் பாயிண்டாக இருக்கும். அது நம்ம ஏற்கனவே சொன்னது தான், 41,200 ப்ரீவியஸ் வீடியோவில். அதை தாண்டிச்சுன்னா ஃபர்தர் நம்ம அந்த நெக்ஸ்ட் டார்கெட் இருக்கு பாருங்கள், இந்த லெவலுக்கு போகிறதுக்கு பார்ப்போம். இந்த ஸ்விங் ஹையும் அது தான், இந்த ஃபிபொனாச்சி டார்கெட்டும் அது தான். சரிங்களா, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சப்போர்ட் ஃபஸ்ட் சப்போர்ட்டாக நமக்கு எங்கே இருக்கும்னா 40,800, அதை தாண்டிச்சுன்னா 40,500 லோ மூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா. சரிங்களா, லோ மூ வந்து அவ்வளோ தூரம் இருக்குது.
நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பார்த்துட்டு வீடியோவை முடிச்சுக்கலாம். நாளைக்கு எக்ஸ்பைரி டே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா ஹெவி வாலட்டைலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இப்போ நான் வந்து நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இதில் 180,000 ரெண்டு இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் 140,000, அதாவது ஹெவி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அதாவது எத்தனை ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்குன்னு பார்த்துங்க. தொடர்ந்து இந்த ஏரியா முச்சுமே ஹெவியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு தான் இருக்குது. 150,000, 147,000, 180,000, 181,000, 267,000. சரிங்களா, மேஜரான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தா 267,000 கான்ட்ராக்ட் இருக்குது. சரிங்களா, அடுத்தது 165,000 கான்ட்ராக்ட் இருக்குது. இப்போ நம்ம வந்து அது என்னென்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ன்னு பார்த்துக்கலாம். அந்த மேஜர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு இல்லையா, 267,000 கான்ட்ராக்ட் இருக்குது. அது எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 17,700 பில்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து 17,700 வரையும் போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க அந்த அளவுக்கு அந்த இடத்துல போய் அதிக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதுக்கு முன்னாடியே மேஜராக அவங்களுக்கு 180,000 ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்குது. இங்கே இருக்குது. அது என்னென்ன ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 17,650, 17,600. ஸோ 17,600 மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா இன்னும் ஃபர்தர் அப் மூவ் போகும். சரிங்களா, அதாவது 17,600 மேலே மார்க்கெட் க்ளோஸ் வைக்கணும் 1 hour. சரிங்களா, அதுக்கப்புறம் ஃபர்தர் அப் மூவ் நம்ம எதிர்பார்க்க முடியும். அது எவ்வளோ தூரம் போகணும்னு பார்த்தீங்கன்னா 17,700 வரலையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அஸ் பர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் 273,000 கான்ட்ராக்ட் இருக்குது. அடுத்தது 140,000, அடுத்தது 237,000. அது என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ன்னு பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ 17,500 கீழே வராதுன்னா, அதான் சொல்லியிருந்தேன் நான் வீடியோவை சொல்லும்போதே, வீடியோவில் வந்து ப்ரெடிக்ஷன் சொல்லும்போதே சொல்லியிருந்தேன். 17,500 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மேஜராக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 17,500 வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். 140,000 வந்து பார்த்திங்கன்னா 450,000. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 237,000 இருக்குது. அது வந்து 17,400. ஸோ சரிங்களா, ஸோ கீழே வந்ததுன்னா உங்களுக்கு சப்போர்ட் 450,400, அது வரலையும் மேஜர் சப்போர்ட் இருக்குது. சரிங்களா, நாளைக்கு அதுக்கப்புறம் மேஜர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நிறையா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரைட்டாக இருக்குது. 211,000 அது பார்த்திங்கன்னா 350,000 நினைக்கிறேன். 300,000 அதான் 17,300. ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் சைடில் 20,000 இருக்குது, புட் சைடில் பார்த்தீங்கன்னா 28,000 இருக்குது. ஸோ என்ன எதிர்பார்க்குறாங்க, மார்க்கெட் வந்து அப் சைடு போகும் அப்படின்னு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சொல்லுது. ஓகே, நம்ம வந்து இப்போ பேங்க் நிஃப்டியை பார்த்துக்கலாம். அடுத்தது பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி வந்து நிஃப்டி மூவ் ஆன மாதிரி ஆகலை. நிஃப்டியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,400 17,580 வரலையுமே போயிருந்தது. கிட்டத்தட்ட 180 அதில் இருந்தது. பட் பேங்க் நிஃப்டி வந்து அந்த அளவுக்கு மூவ் ஆகலை. அந்த 180 பேங்க் நிஃப்டி எவ்வளோ போயிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 400 மூவ் ஆகிருக்கணும். ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டியில் ஜஸ்ட்டு 270 மேலே மூவ் ஆகலை. 270 மேலே மூவ் ஆகலை. ஓகே, நம்ம இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பார்க்கலாம் பேங்க் நிஃப்டிக்கு. அதெல்லாம் சேர்த்து பிடிச்சி நாளைக்கு ஆகுமோ என்னன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 178,000 கான்ட்ராக்ட் இருக்குது. அடுத்தது 124,000 கான்ட்ராக்ட் இருக்குது. அப்புறம் 120,000 கான்ட்ராக்ட் இருக்குது கால் சைடில். மேஜராக பார்த்தீங்கன்னா 178,000 கான்ட்ராக்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 41,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸ். அதில் அதனால தான் மார்க்கெட்டு அதுக்கு மேலே போக முடியாமல் இன்றைக்கி திணறுச்சு. 178,000 இப்போ ரெடியூஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இது வந்து நம்ம லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 250,000 வரலையும் இருந்தது இந்த இடத்துல. ஸோ அதனால தான் மார்க்கெட்டால் மேலே வந்து இதுக்கு மேலே அதிக நாழி சஸ்டெயின் ஆக முடியலை. ஸோ அதுக்கு ஈக்குவலாக இந்த சைடு புட் சைடில் வந்து 143,000 கான்ட்ராக்ட் இருக்குது. சரிங்களா, ஸோ ஈக்குவலாக இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்கே மேஜர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு புட் சைடில் பார்த்தா இங்கே அடுத்தபடியாக இங்கே தான் இருக்குது அதிகமாக. இங்கே 100,000 இருக்குது. அடுத்தபடியாக 142,000 இருக்குது. அது என்னென்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 142,000, 40,500,
100,000ங்கிறது வந்து 40,800. நம்ம சொன்ன அந்த சப்போர்ட் பாயிண்ட் தான் இருக்குது, சரிங்களா? சப்போர்ட் பாயிண்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா வீடியோவில், இப்போ ப்ரெடிஷனில் அந்த சப்போர்ட் பாயிண்ட் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 124,000 இங்கே ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இருக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா 41,200, அதுவும் நம்ம சொன்ன சப்போர்ட் தான். அடுத்தது 100,000 இருக்குது, அது வந்து 41,300. அதுக்கப்புறம் மேஜராக எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 120,000 இருக்குது. அது என்ன, அது என்னென்னு பார்த்திங்கன்னா 41,500. அதுக்கப்புறம் இங்கேயும் கூட ஒரு மேஜர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த இடத்துலலாம் மார்க்கெட் வருமா தெரியல, வந்தது வருங்கிற கணக்கு பண்ணி தான் கட்டியிருக்காங்க. 42,000 அப்படிங்கிறது வந்து ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், மேலே வந்து ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டாக இருக்கும். அவ்வளோ தூரம் மார்க்கெட் போகமா தெரில. நம்ம ப்ரிடிஷன் பிரகாரம் 41,600 தான் ஒரு அடுத்த மேஜர் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டு, சரிங்களா? ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு 16,668,000 கான்ட்ராக்ட் இருக்குது. கால் சைடில் புட் சைடில் பார்த்திங்கன்னா 20,34,000 கான்ட்ராக்ட் இருக்குது. ஸோ இங்கேயும் என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட் வந்து அப்பு மூவ் தான் போகணும்னு சொல்லுது. ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து அப்பு மூவுக்கு உண்டானது தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா சொல்லுது, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.